வணக்கம் சார். அன்பார்ந்த மாணவர்களே, மாணவிகளே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று வள்ளுவருடைய 100வது குறள். எப்பொழுதுமே 100 என்பதற்கு ஒரு சிறந்த மதிப்பு உண்டு. ஒரு திரைப்படம் எடுத்தால் கூட 100 நாள் ஓடிவிட்டது. சில்வர் ஜூப்ளி, வெள்ளி விழா, தங்க விழா என்றெல்லாம் கொண்டாடுகிறார்கள். ஒருவனிடம் 1 ரூபாய் வேணுமா, 100 ரூபாய் வேணுமா என்றால் 100 ரூபாய் வேணும் என்பார். 100னுடைய மதிப்பு அவ்வளவு உயர்ந்தது. குறிப்பாக சொல்ல போனால் சைபருக்கு மதிப்பு கிடையாது, 0வுக்கு மதிப்பு கிடையாது. மதிப்பு இல்லாத பொருள் ஒரு மதிப்புடன் சேரும் பொழுது அதனுடைய பலன் அதிகமாக தெரியும். அதாவது 1 வெறும் 1 ரூபாய், அதனிடம் 1 சைவர் சேர்த்தால் 10 ரூபாய், அதனுடன் இன்னொரு சைவரை சேர்த்தால் 100 ரூபாய், இன்னொரு சைவர் சேர்த்தால் 1000 ரூபாய். என்ன புதுக்கதை சொல்கிறார்கள் எங்களுக்கு தெரியாதா? அதில் முக்கியமான விஷயம் இருக்கிறது. மாணவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும் மாணவன் 10 மார்க் எடுக்கிறான், ஒரு மாணவன் 100க்கு 100 எடுக்கிறான் என்றால் பெருமை யாருக்கு? எல்லோரும் கைத்தட்டுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், ஆசிரியர் பாராட்டுகிறார். அப்பொழுது இந்த 100 என்பது ஒரு சிறந்த எண்ணாக கருதப்படுகிறது. குறிப்பாக 100வது ஆண்டு நிறைவு விழா அல்லது 100வது ஆண்டு ஏதோ ஒரு கொண்டாடுகிறோம். 100வது நாள் சினிமா வந்தாலே 100வது நாள் ஓடிவிட்டால் பாலாபிஷேகம்லாம் செய்கிறாங்க கட்டப்பட்டு வச்சு. அதே போல் வள்ளுவர் 100வது குறளை, அதுதான் இறைவனுடைய படைப்பு. வள்ளுவர் எழுதும் காலத்தில் 100வது குறள் எழுதப் போகிறேன், இது உயர்ந்த மதிப்புடையதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணி எழுதவில்லை. ஆனால் இன்று தான் நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். இந்த 100வது குறளை பார்ப்போமே என்ன எழுதியிருக்கிறது என்று. இனிய உணவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. இது பெரிய முக்கியமான விஷயம் நேர்களை. அதாவது இனிய உணவாக உண்ணாத குறள், இந்த குறளை நல்லா சொல்லிடுறேனே, கண்ணு வேற தெரியாமல், இனிய உணவாக இல்லாத குறள் கனி இருப்ப காய்க்க வந்தற்று. ஒன்றும் இல்லை சார், நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நல்லா பிரியாணி செஞ்சு ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, ஒரு இடத்துல பழைய சோறு இருக்குது, எதை திம்பிங்க, பிரியாணியாக திம்பிங்க. அதே போல் ஒரு நல்ல பழம், கொய்யா பழம் இருக்குது, காயை கொடுத்தா திம்பிங்களா அல்லது பழத்தை கொடுத்தா திம்பிங்களா? ஒருவன் அந்த பழத்தை தான் திம்பான், காய் அதை விட பழந்தான நல்லது, சிறந்தது, அப்படிங்கிற எண்ணம் மனிதனுடைய எண்ணங்களிலே வரும் விஷயம். அதுதான் கனி இருப்ப காய் கருந்தற்று. இன்னொரு பழமல்லி இருக்கிறது உங்களுக்கு தெரியும், உள்ளங்கை நெல்லிக்கனி போல. இது என்ன உள்ளங்கை நெல்லிக்கனி போல? உள்ளங்கையில் நெல்லிக்காயை வச்சா கண்ணுக்கு நல்லா தெரியுமா, அதனால் அந்த பழமொழி வந்ததா? அப்படி அல்ல. உள்ளங்கையில் ஒரு ஆப்பிளை வைத்தாலும் சரி, கொய்யா பழத்தை வைத்தாலும் சரி, உள்ளங்கையில் இருப்பது தெரியும். ஆனால் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இதே தான் பரிமளகளும் உதாரணம் எழுதியிருப்பார் இந்த 100வது குறள். அதாவது நெல்லிக்காயை பார்த்தீர்களானால் வரும்பு வரும்பாக கோடு இருக்கும். இந்த நெல்லிக்காயை நன்றாக பார்த்தீர்களானால் அதன் மேலே வட்டமாக இருக்கும் இந்த சின்னக்காயின் மேலே கோடு இருக்கும். அதை உடைத்து அந்த நெல்லி மேலே உள்ள சுவையை உடைத்து எடுத்துட்டோம்னாலும் அந்த விதையின் நடுவிலையும் அதனுடைய மறு, அதாவது வரு, அந்த கோடு தெரியும், நேராக தெரியும். வெளிப்புறம் கோடாகவும் தெரியும், அதன் உள்ளுக்குள்ள விதையிலும் அதே கோடு தெரியும். அதனால்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போலம்பார். நம்ம மனது எப்படி இருக்கோ அதே மாதிரி உள்ளமும் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் வெளியில் பார்க்குறதுக்கு நல்ல குரலை சொல்லிவிட்டு நல்ல விளக்கத்தை சொல்லிவிட்டு நடக்கும்போது வாழ்க்கையில் கேவலமான வார்த்தைகளை திட்டுவது அது செய்யக்கூடாத காரியங்களை செய்தால் நான் மனிதனா? இதைத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல. வெளிப்புறமும் அவனுடைய உள்புறமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னாரு. சரி, குறளுக்கு வருவோம். இனிய உணவாக இல்லாத குறள் கனியிருப்ப காய்க்க வந்தது. ஒருவன் மற்றவர்களிடத்தில் பேசும்போது எப்படி நம் மனது ஒரு சுவையான உணவை
ஒரே கொய்யா பழத்தும் கொய்யக்காயும் வச்சால் பழத்தை உண்கிறோமோ? அதே போல் நல்ல வார்த்தைகள் பேசி இருக்கும்போது, ஒன்றும் இல்லை சார், ஒரு பையனை கூப்பிடணும், ஒரு சின்ன வேலை வாங்கணும். டேய் தம்பி வாடா, கொஞ்சம் எடுத்துக்கொடுறா, இதை சொன்னால் அவன் எந்தாகன்னு எடுத்துக்கப்பான், டேய் வா அதை எறா அப்படின்னு சொன்னோம்னா அவன் மனது நோகப்படும். நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது, அன்பாக பேசக்கூடிய எண்ணங்கள் இருக்கும்போது, ஏன் அந்த அர்த்தமற்ற கோபமான வார்த்தைகளை நீ பேசுகிறாய்? இதைத்தான் சொல்லுவார், கனி இருப்ப காய்க்க வந்துட்டுன்னா ஒரு பழமும் காய் இருந்தால் பழத்தை தான் மனிதன் உண்கிறான். அப்படி உண்ணும்போது சொற்களாலும் மற்றவர்களை பேசுகிற மொழியால், நல்ல மொழிகள் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது ஏன் நீ கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாய்? இதை தான் அவர் வள்ளுவர் சொல்கிறார், இனிய உணவாக அதை கூற கனி இருப்ப காய் கவர்ந்தார். எப்படி நல்ல பழம் கிடைச்சா சாப்பிடாமோ, அதே மாதிரி நல்ல சொற்கள் நாம் பேசும்பொழுது, நல்ல சொற்கள் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை துரவஷ்டமாக மாற்று பெயர்களால் பேசக்கூடாது, வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். இதே மகாபாரதத்தில் ஒரு சின்ன கதை என்று சொல்லலாம். இந்த குறளுக்கும் அதற்கும் மிகவும் பொருத்தமான விஷயம் கூட. சிசுபாலன், ஏற்கனவே ஒரு வீடியோ ஆரம்ப காலத்தை போட்டது, எத்தனை பேர் பார்த்தார் என்று தெரியும். சிசுபாலன், சேதி நாட்டு அரசன் சிசுபாலன், அவன் சேதி நாட்டு அரசன் சிசுபாலன். அவன் பிறக்கும் போதே எல்லாருக்கும் ரெண்டு கால் இருக்கு, ரெண்டு கை இருக்கான். அவனுக்கு அதிகப்படியாக மூணு கால் மூணு கை, விசித்திரமாக பிறந்து விட்டான். பெற்றோர்கள் பாட்டான், சேது நாட்டு அரசன் அவங்க அப்போ இப்படி இருப்பாங்க சார், என்னடா அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துருச்சியா, இது என்ன செய்கிறது, வெளியில் சொல்லவும் முடியாது, ஒரு அரசனுக்கு பெறப்பட்ட மகனா, அசிங்கத்தனமா அப்படின்னு நினச்சாங்க, ரொம்ப வேதனைப்பட்டாங்க. அவள் கடவுள் ஒரு தாய் போய், சேது நாட்டு அரசன் சிசுபாலன் தாய் கடவுளிடம் போய் வேண்டினார், இந்த மாதிரி எனக்கு ஒரு அசிங்கமான குழந்தைய கொடுத்துட்டியே, நான் என்ன பண்ணுறேன், சரியில்லைன்னு வேதனைப்பட்டாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், இதுதான் இயேசுநாதர் சொன்னான். அவள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணோன்னே ஒரு அசரீரி சவுண்டு கேட்டது, அசரீரி சத்தம் கேட்டது, இந்த குழந்தையை பார்க்க வரும் அனைவருக்கும் நீ இந்த குழந்தையை தூக்கி அவர்கள் கையிலே கொடு, யார் கையிலே இந்த குழந்தைகள் நலமான நல்ல குழந்தையாக மாறுகிறதோ மாறிவிடும். ஒன்று நிச்சயம், அந்த குழந்தை யார் கையால் தூக்கி மாறிவிடுகிறதோ அவன் கையால் தான் உன் குழந்தைக்கு இறப்பும் வரும். இது ஒரு அசரீரி சவுண்டு கேட்டு மறைந்திருக்கு. சரி பார்க்குறா, நம்ம நல்லா மாறினா போதும் அப்படின்னு நினைக்கிறா. வர்ற விருந்தினர்கள் அத்தனை பேருக்கும், உறவு இப்போ குழந்தை வரணும்னு பார்க்க வந்த அத்தனை பேருக்கும் எல்லோரும் மூஞ்சே செஞ்சுட்டு போகிறாங்க, என்னடா அப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கேன்னு தூக்கி தூக்கி கொடுக்குறான். ரொம்ப வேதனைப்படுறான், எனக்கு தனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தையா அப்படின்னு. ஒவ்வொருத்தரையும் கொடுக்கும்போதும் கடைசியில் அவரோட தாய் மாமன் தான் கிருஷ்ண பரமாத்மா இங்கே வர்றார், பார்க்கறது தன் அத்தைக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று பார்க்க வருகிறார். வந்து இவரும் நினைக்கல, கிருஷ்ணன் வந்தால் குழந்தை கொடுத்தா குணமாகன்னு நினைக்கல, கிருஷ்ணன் கையிலையும் தூக்கி குழந்தைய கொடுக்குறார். கிருஷ்ணன் தூக்கியவுடன் அந்த குழந்தை நல்ல அழகான குழந்தையாக மாறிவிடுகிறது. உடனே அவளுக்கு பெரிய சந்தோஷம், இந்த மாதிரி உன் கையில் கொடுத்தவன் குழந்தை அப்படி அழகாக போயிட்டியே, நீ கடவுள் தான் உண்மையிலே அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாள். அப்போ அவளுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது, அசரீதி உழைத்த ஞாபகம். என்ன நினைக்கிறா, யார் கையில் கொடுத்தாலும் இந்த குழந்தை நலனமாக நல்ல குழந்தையாக வருமோ, அதே போல் அவன் கையாலேயே இறந்து விடுவானுன்னு சொல்லியிருக்கா சரீரி. அப்போ கிருஷ்ண பரமாத்மாவே கொண்டுடுவாரோ தன் பிள்ளையா அப்படின்னு பயப்படுறான். உடனே அவள் யோசனை பண்ணுறான், கிருஷ்ணன்கிட்ட வரம் கேட்குறான், கிருஷ்ணா எனக்கு ஒரு வரம் கொடு, என்ன என்ன அத்தை அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அசரீரி ஒழித்தது, என் குழந்தை அந்த மாதிரி அசிங்கமாக இருந்தது, நீ தூக்கினவுனே இந்த குழந்தை நலமாக போயிடுச்சு, நல்ல குழந்தையாக மாறிட்டு அழகா, ஆனால் அவன் கையாலே தான் இறப்பான் அப்படின்னு ஒரு அசரியை பார்க்கும் சொன்னச்சு, அதை நினச்சி எனக்கு பயமாக இருக்குது, தயவு செய்து கிருஷ்ணா நீ அவனை மட்டும் கொன்னுடாத, அந்த வரத்தை கொடு அப்படின்னு கேட்குறான். உடனே கிருஷ்ணர் பார்க்குறாரு, அத்தை நான் கொல்ல மாட்டேன் நிச்சயம், ஆனால் அவனுடைய ஊழ் வீதி செய்த கர்மா பலன் எப்படி இருக்கிறது என்பது எனக்கு தற்போது தெரியாது, ஆனால் ஒன்று நான் உறுதியளிக்கிறேன், இவன் ஒரு 100 தவறுகளை செய்யாமல் இருந்தால் நான் அவனை கொல்ல மாட்டேன், 101வதாக ஒரு தவறு செய்தால் அவனை கொன்று விடுவேன். இப்போ புரியுதுங்களா, 100க்கு உள்ள வித்தியாசம். ஆரம்பத்தில் சொன்னானே 100வது நம்பருக்கு
என்ன அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமை? 100வது நாள் வெள்ளி விழா கொண்டாடுகிறோங்கிறமே, ஒன்றுமில்லாத பொருளோட பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அதாவது ஒரு பூவில் நாரை கட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்க, நார் வச்சு தான் பூ கட்டுவாங்க, வாழை நாரை வச்சு. அந்த பூ விழுந்தத்து பிறகு அந்த நாரை மீண்டும் பார்த்தால் பூவினுடைய வாடகை அழிக்கும், அது பெற்றுக்கொள்ளும். நாருக்கும் மதிப்பு கிடையாது, பூவுக்கு வாசனை. அந்தவருடைய வாசம் தன்மை இது அடைஞ்சு விடும், நார் அடைஞ்சு விடும். அதே போல தான் ஒன்று ஒரு மதிப்பு உள்ள ஒரே ஒரு எண்ணுடன் ஒன்றுமில்லாத மதிப்பு சைவர் சேர்ந்தால் அதனுடைய பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் விலைமே மதிப்பே இல்லாத அளவுக்கு சென்றுவிடும். அதற்கு தான் உயர்ந்தோரோடு பழக வேண்டும், உயர்ந்தோரோடு நினைவு எந்த நேரமும் இருக்க வேண்டும், உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும், அறிவு பெற்ற மனிதர்களோடு பழக வேண்டும். இனம் இனத்தோடு தான் சேரும். அதாவது நல்ல அறிவாளி வந்து அறிவாளியோடு தான் பேசணும்னு நினைப்பான், ஒரு முட்டாள்கிட்ட போய் பேசியிருக்க மாட்டான். அப்படி பேசியிருந்தால் அவன் அறிவாளி கிடையாது. அவன் சார்ந்த விஷயங்கள் அவனுக்கு கூட அவன் அறிவு எந்த அளவோ அந்த அளவு அறிவுள்ள மனிதர்களோடு தான் பழகுவான். அவன் வயது எந்த அளவோ அந்த அளவுக்குள்ள வயது உள்ள மனிதர்களோடு தான் பழக வேண்டும். எனக்கு 55 வயசு ஆகுது, ஒரு 15 வயசு பதினோடைய பொழுதுக்கு பேசியிருந்தால் ஏன் வயதுக்கும் என்ன அனுபவங்களுக்கும் அவனுடைய அனுபவங்களுக்கும் வித்தியாசம் நிறையாக இருக்கும். நான் சொல்வது உங்களுக்கு விளங்குகிறதா? எனவே தான் ஒரு மதிப்புடைய ஒன்றா நம்பர் 1 ரூபாய் நோட்டுடன் சைவர் சேர்க்கும்போது 100 ரூபாய் மாறுகிறதோ, அதே போல் அந்த 100வது எண் மதிப்புக்குள்ள விஷயத்தை தான் நான் இப்போ கூறுகிறேன். அதைத்தான் வள்ளுவரும் 100வது குறவில் இந்த குறளை எழுதியிருக்கிறார். அவர் வந்து 100 மதிப்பெல்லாம் அவர் சொல்லலை, நான் தான் அதை கொஞ்சம் யோசனை பண்ணி செய்தேன். இதே கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்திலையும் அதெல்லாம் சொல்லியிருக்கார். சேது நாட்டு அரசன் சிசுபால் அவன் செய்கிற 100 தவறுகளை நான் பொறுத்து கொள்வேன், 101வது ஒரு தவறு செய்தால் அவனை நான் கொன்று விடுவேன் அப்படிங்கிறார். இது எப்படி கொன்று விடுவேன் அப்படி சொன்னால், தர்மர் ராஜசூக யாகம் நடக்கிறார். அப்போ அந்த யாகத்துக்கு எல்லாரும் வர்றாங்க, வியாசமாமுனிவர், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அசோத்தமா, எல்லா புலவர்களும் இருக்கு, அதுரியாதான கர்ணன், ஏகலைவன், எல்லாருமே வர்றாங்க. அந்த புலவர்கள் மிகப்பெரிய ராஜசூக யாகம் நடக்குது. இந்த ராஜசூக யாகம் நடக்க போகும்போது ஒரு மரியாதை கொடுப்பார்கள். ஒரு கோயில் கும்பாபிஷேகம் செய்கிறார், ஒருத்தர் ஓடி ஆடி அலைஞ்சு இந்த கோயிலுக்கு அவர் நற்பணி செய்கிறார் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் அந்த பேசும்போது மரியாதை கொடுப்பாங்க, மரியாதை கொடுத்து பேசணும், அதுதான் முறையும் கூட. அப்படி மரியாதை கொடுக்கும்போது யார் அந்த இடத்துல உயர்ந்த மனிதர் என்று யோசனை செய்கிறார்கள் எல்லோரும். தர்மர் சொல்கிறார், கிருஷ்ண பரமாத்மா தான் மிகச்சிறந்த அறிவாளி, எனவே அவருக்கு இந்த மரியாதையை நாங்கள் செலுத்துகிறோம், அவல் பாகம்ங்கிறாங்க, அந்த அவல் பாகத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து சிசுபாலன் ஒத்துக்கலை. என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணனை கண்ணா பண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிடான். நம்ம மனுஷனடாம திருட்டு போயிடாங்கிறான், பெண்ணையை திருடி தின்னவன், ஒருத்தட்ட பிறந்து இன்னொருத்தன்ட்ட வளர்ந்தவன், இவன் என்ன பெரிய அறிவாளியாவன், வீரனாவன், எதுக்கு நீ வந்து அவனுக்கு வண்டி கொடுக்குற மரியாதையா? மற்ற பேர் இல்லையா? இவன் ஆரம்ப காலத்தில் தர்மர் குடும்பமெல்லாம் துரியோதன குடும்பத்தெல்லாம் இருந்து சாப்பிட்டானுங்க. துரியோதனுக்கு கூட கர்ணன் இருக்கான் வில்லாற்றலில் பெரிய வீரத்தில், அவன்கிட்ட கூட வியாசர் இருக்கார். வியாசர் என்ன பண்ணார் தெரியுமா? தான் இறப்பது தன் உயிர் எப்போ போக வேண்டும் என்ற வரத்தை பெற்றவன். அவனை விட பெரிய ஆளா நீ? என்ன கடவுளடா? சிசுபாலன் கேட்காத கேள்வியே கிடையாது. நீ கடவுளுங்கிற, கடவுள்னா யார்? தன் உயிர் எப்போ போகணும்னு நிர்ணயிக்கக்கூடியவன் வியாசமாமுனிவர். அவர் அந்த மாதிரி ஒரு வரம் வாங்கினவர். அவரை விட பெரியாளா இல்லை கல்வியில் நீ பெரியாளா? கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து சிசுபாலன் கேட்டுக்கிட்டே இருக்கான். மாறி மாறி துரோணாச்சாரியா இருக்காரு, கிருபாச்சாரியா இருக்கா, அவங்கள விட நீ அறிவாளியா? நீ எந்த விதத்தில் நீ வந்து உனக்கு இந்த பிரைஸ கொடுக்கணும்? இப்படி கேட்குறம்போது அந்த சபையில் உள்ள அனைவருமே சிசுபாலன் கேட்குற கேள்வி நியாயமானது தான் அப்படிங்கிற அளவுக்கு அவன் பேச ஆரம்பிச்சிட்டான். பார்க்குறாரு கிருஷ்ணார், பொறுத்து பொறுத்து பார்க்குறாரு. அதுதான் வள்ளுவ பெருமான் ஊழ் வினைம்பார், நான் எனது மமதை அகங்காரம் மமகாரம் அப்படிம்பார். ஒரு அகங்காரங்கிறது கோபம். அதாவது எவ்வளவுதான் சிற்றறிவு படைத்தவன மனிதன், எவ்வளவுதான் நீ பெரிய அரசனாக இருந்தாலும் சரி,
புத்திசாலியாக இருந்தாச்சு. நீ செய்கிற தவிர உணரும். அவனுக்கு ஆரம்பத்தில் நீ அவ்வளோ அருவறுப்பாக பிறந்த ஒரு குழந்தையாக உயிர் உண்டாக்குனதவே நல்ல குழந்தையாக மாற்றினதே கிருஷ்ண பரமாத்மா தான். அந்த நன்றி உணர்ச்சியை அவன் மறந்துடலாம். அதுக்கு நிறைய காரணங்கள்லாம் இருக்குது. கைதி நாட்டு அரசு சிதுபாலன் ஜராசந்தன் ஒருத்தனை போய் கிருஷ்ண பரமாத்மா கொண்டுறாரு மகாபாரத கதையில். அந்த கோபம் அவனுக்கு. அதனால் ரெண்டாவது, வலிமை உள்ளவன் நீயா நானா பார்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது, ஒருத்தன் கடவுளாக இருந்தாலும் சரி எதிர்த்து கேட்கக்கூடிய திறமை பெற்றவன் அந்த இடத்துல சிசுபாலன். பெரும்பாலும் ராமாயணம் மகாபாரதம் பேசுகிறவங்க பெரிய புலவர்கள்லாம் சிசுபாலனுடைய கதையை பற்றி பேசுகிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ண பரமாத்தோட பெருமையை குறைச்சிருமோ அப்படின்னு நினச்சி கூட சொல்லாமல் இருக்கலாம். அது முக்கியமான இல்லை. ஒரு மிகப்பெரிய சபையிலே 1000 பேர் இருக்கிற சபையிலே அவனால் செய்ய, கிருஷ்ண பரமாதோ தர்மரையோ ஏற்று ராஜசுகம் பண்ணுறாள், அத்தனை இடத்தையும் அழிச்சு தான் அவர் ராஜசுகம் யாகம் பண்ணுறாள் தர்மர். அவன் ஒண்டி நிறுத்தேற்ற அழிவு அவனுக்கு தான் தெரியும். ஆனால் அவன் அதை பற்றியே கவலைப்படலை. கிருஷ்ண பரமாத வாருவான்னு வாங்குறான். உடனே தர்மர் பார்க்குறாரு, என்னடா செய்யலாம், அவனை அடக்க முடியலை. எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்கண்ணே, அறிவாளியில் பெரிய அவனாங்கிறான், கடவுளாங்கிறான், சாகிறதுக்கே வர வாங்கினான் வியாசர், அதனால் அவனுக்கு விட்றாங்கிறான். யாருக்குன்னு இந்த ஒன்று கிருஷ்ண மாதா கொடுக்கக்கூடாங்கிறானே, என்ன பண்ணலான்னு சற்று பொறு அப்படிங்கிறார் தர்மர். சற்று பொறு சிசுபாலா, நான் ஒரு சில கருத்தை கூறுகிறேன், அதற்கு பொண்ணு ஒரு விருப்பத்தை சொல்லு அப்படிங்கிறார். என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்குறான். அப்போ தான் சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் சார், கண்ணாடி வேற உடஞ்சி போட்டுதா, ஏன் சார் எழுத்து கண்ணாடியும் உடஞ்சி போச்சு, சரியாக அதாவது இந்த உலகத்திலேயே என்ன சொல்கிறாருன்னா, சிசுபாலன் என்ன கேட்குறாருன்னா, தாயின் வயிற்றில் பிறக்காத தர்மன். எவ்வளோ கொடுமையான விஷயம் தெரியுங்களா, ஒரு கோவப்படக்கூடிய தர்மரை வந்து ஒரு தாயின் வயிற்றில் பிறக்காத மனிதன் அப்படிங்களா. அதுக்கு ஒரு காரணம் இருக்காது, அந்த கதையெல்லாம் அப்புறம் சொன்னால் டைம் ஆகிடுது சார். நீ பேச என்ன தகுதி இருக்குங்களாம் தர்மனே, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது. தர்மனை பார்த்து சிசுபாலன் கேட்குறான், தாயின் வயிற்றில் பிறக்காத தர்மன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு தர்மர், பொறு சிசுபாலா, சரி, வேதங்களுக்கெல்லாம் தலைமை எது தெரியுமா, அக்னி. வேதங்களுக்கு தலைமை மந்திரங்களாம், தலை காயத்ரி மந்திரம், அக்னி கோத்திரம். வேதம் அதாவது வேதங்களுக்கெல்லாம் தலைமை, வேதங்களுக்கு எல்லாம் தலைமை அக்னி கோத்திரம். மந்திரங்களுக்கெல்லாம் தலைமை காயத்ரி மந்திரம். மந்திரம்லாம் சொல்கிறாங்கன்னா அதுக்கு தலைமை காயத்ரி மந்திரமா. மேலே கீழே அண்ட சராசரங்கள், தேவர்கள், இந்திரர்கள், இங்கே யாராச்சும் ஒருத்தரை சொல்லு கிருஷ்ண பரமாத்மாவை விட வேறாள் யாரும் சிறந்தவங்க இருக்காங்கன்னு சொல்கிறது, அவங்களுக்கு கொடுப்போம். அவர் சொல்கிறாரு, இதே எழுதி வச்சேன் சார், மறந்து போச்சு. அதை சொல்லும்போது சில விஷயங்களை சொல்லும்போது தவறாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில குறிப்பை மட்டும் வச்சுப்பேன். எல்லாத்தையும் புத்தகத்தை பார்த்து பேட்டி இருக்க முடியாது. அந்த மாதிரி நிறைய கேள்விகளை எழுப்புகிறான் சிசுபாலன். அப்போ அவர் தான் சொல்கிறார், மந்திரங்களுக்கெல்லாம் தலைமை காயத்ரி மந்திரம், யாகத்துக்கெல்லாம் தலைமை அக்னி கோத்திரம். யாகம் வளர்க்குறாங்கள்ல, அதுக்கெல்லாம் தலைமை அக்னி கோத்திரம். நட்சத்திரங்கள், கிரகங்கள், இதுக்கெல்லாம் தலைமை சூரியன் புரியுங்களா. அதே போல் எல்லாத்தையும் சொல்கிறார். ஒரு ஒன்றா சொல்கிறார், யாராச்சும் ஒருத்தர் நீ அவங்களுக்கெல்லாம் மேலே ஒரு ஆள் இருக்கிறதா சொல்லு, நீ கிருஷ்ண பலம் அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறான். இப்போ தான் திட்டான், தர்மா நீ ஒரு தாயின் வயிற்றிலே பிறக்காதவன்டா, நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்களாம். அப்போ தான் கிருஷ்ணர் ஏந்திருக்கிறார். ஏந்திரிச்சு, 100 தவறுகளை செய்து விட்டாய் சிசுபாலா, 100வது எண்ணுக்குள்ள மதிப்புக்கு சொல்ல வருகிறேன். 100 தவறுகளை செய்து விட்டாய் சிசுபாலா, போதும், இதை விட விட்டுவிடு. 101வது
தவறுகளை செய்தால் நீ உன்னை நான் கொன்றுவிடுவேன் அப்படிங்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு நல்ல விஷயத்துக்கும் பாராட்டுறதுக்கும் 100வது நாள் கொண்டாடும், அதே கெட்ட விஷயத்துக்கும் இவன் அதையும் கேட்க மாட்டாங்களாம். அடுத்து நீயாதா, நீ ஒரு தாசி வயிற்றில் பிறந்தவன்டா, ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்துல வாழ்ந்தவன்டா, திருட்டு போயிடா அப்படின்னா கிருஷ்ணா பார்த்து 101வது தவறையும் நீ செய்துவிட்டாய் சிசுபாலான எடுத்து சங்கு சக்கரத்தை விடுறார், அவன் கழுத்தையே அறுத்துடுது. அப்பேற்பட்ட ராஜசூக யாகத்தில் பெரிய ஒரு இறப்பு நடந்தது, எல்லாருக்கும் பெரிய வேதனைக்குரிய விஷயமாக போய்விட்டது, பெரிய சங்கடமாக போயிச்சு. என்னடா இந்த மாதிரி ஒரு ராஜசூகம் நடக்கும்போது பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்து விட்டது. ஒரு கணம் இந்த அண்ட சராசரங்களே நின்று விட்டன. எல்லாம் திருப்பி வியாசர்கிட்டே போகிறாங்க, போய் கேட்குறாங்க என்னப்பா இந்த மாதிரி நல்ல சம்பவம் நடக்கும்போது விபரீதமான ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கதை தொடர்ச்சியை நாளை பார்ப்போம் நேயர்களே. இன்று இனிய உணவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தது, அதாவது ஒரு சிசுபாலன் தனக்கு உயிர் கொடுத்த கடவுளையே, தனக்கு உயிர் கொடுத்த கடவுளையே நல்ல வார்த்தைகளால் பேசாததினால் அவன் உயிரையே மாண்டு விட்டான். ஒரு நல்ல சம்பவம் நடக்கும் என்று அவன் உயிரையே இழந்து விட்டான். இதைத்தான் வள்ளுவ பெருமான், நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கூடாது. ஒரு நல்ல கனி இருக்கும்போது ஒரு காயை எவனாவது உண்பானா, எனவே தான் கனி இருப்ப காய் கவர்ந்திருந்தார். நல்ல பேசும் வார்த்தைகள் இருக்கும்போது தீய வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை யாரும் பயன்படுத்தக்கூடாது. போதுமானவர்களே, நாளை சந்திப்போம் நல்ல குரலோடு. நன்றி, வணக்கம்.